காணொளியின் வழியாக எமது ஜோதிட பதிவுகளை கண்டு வரக்கூடிய அன்பர்களுக்கும், எமது வெப்சைட் வலைதளத்தின் வழியாக எழுத்துப்பூர்வமான ஜோதிட பதிவுகளை படித்து வரக்கூடிய அன்பர்களுக்கும், நேரிலேயோ தொலைபேசியோ வாட்ஸ்அப் இமெயில் போன்ற வழிகளிலோ தங்களுக்கான ஜாதக புலன்களை என்னிடம் பெற்றுக்கொண்ட அன்பர்களுக்கும் என அனைவருக்கும் முதலில் நன்றியும் வணக்கத்தையும் கூறிக்கொள்கிறேன். வேதஜோதிடத்தில் நவகிரகங்களுக்கு அடுத்து உபகிரகங்கள் என்று சொல்லப்பட்டு, ஒவ்வொரு முக்கிய கோளுக்கும் உபகோள்கள் சொல்லப்பட்டு, இந்த உபகோள்களுக்கு பெயர்களும் அடிப்படையான ஒரு காரகத்துவங்களும் வகுத்து கொடுத்திருக்கின்றார்கள் நமது ஜோதிட ரிஷி முன்னோர்கள். அதில் மாந்தி என்ற ஒரு உபகிரகம், இது தமிழ்நாட்டில் இந்த கிரகத்தை பார்ப்பதை விட கேரளா ஜோதிடத்தில் மிக அதிகமாக அதை பார்க்கிறார்கள். இப்போ கொஞ்சம் அது தமிழ் நாட்டிலும் மற்ற பகுதிகளிலும் அது பார்க்கக்கூடிய வழக்கம் உண்டு. மாந்தியை பற்றி பெரிய அளவிற்கு பேச வேண்டிய தனியாக ஒரு கிரக காரகத்துவம் அதனுடைய தன்மை பற்றி பேசும்போது பேசிக்கொள்ளலாம். அடிப்படையாக மாந்தியை பற்றி தெரிய வேண்டும் என்று பார்க்கும்போது, மாந்தி பகவான் என்பவர் இறந்த பொருட்கள் உடல்கள், அழிந்த பொருட்கள் உடல்கள், கழிந்த பொருட்கள் உடல்கள், அதனால் வரக்கூடிய தீமைகள் மற்றும் நன்மைகள், சில சமயங்கள் நன்மைகள் கூட. சில விஷயங்களில் இறந்து போகிறது நல்லது, சில விஷயங்கள் அழிந்து போகிறது நல்லது, சில விஷயங்கள் கழிந்து போகிறது நல்லது. அதனால் சில நன்மைகளும் மாந்தியினால் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அவருடைய பொது காரணத்துவம் வந்து இறந்து போன, கழிந்து போன, அழிந்து போன பொருள்கள் மற்றும் உடல்கள் மற்றும் விஷயங்கள், அதனால் வரக்கூடிய நன்மைகள் மற்றும் தீமைகள். இதுக்கு முக்கியமாக தீமைக்கு அதிபதி மாந்தி. இது சுருக்கமாக புரியறதுக்காக சொல்லியிருக்கேன். இந்த மாந்தியார் பார்க்கப்பட்டவர் ஒருவரது ஜாதகத்தில் ராசி சக்கரத்தில் லக்னம் தொட்டு 12 ஸ்தானங்களில் இருந்தால் அடிப்படையாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, கொஞ்சம் பலன்கள் கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ற அடிப்படையில் மாந்தி லக்னம் தொட்டு 12 ஸ்தானங்களில் இருந்தால் ஏற்படுத்தக்கூடிய கொஞ்சம் பலன்கள் கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என கலந்து, ஏன்னால் பலன்கள் என்று பார்க்கும்போது நிறைய மைனஸ் வரும், கேட்குறவங்களுக்கும் அது ரொம்ப சங்கடமாக இருக்கும். ஏன்னா மாந்தி கொஞ்சம் அதிகமாக தீமைகளை கொடுக்கக்கூடியவர், அதனால் கேட்குறவங்களுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கும். அதனால் அதை கவனிக்க வேண்டிய விஷயங்களாக நான் அதை ஆக்கி உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அதில் இப்போ நம்ம முதல்ல பார்க்க போகிறது மாந்தி பகவான் லக்னத்தில் இருந்தால், அதாவது 1வது வீட்டில் 1வது ஸ்தானத்தில் ஒரு ராசி சக்கரத்தில் லக்னத்தில் மாந்தி இருந்தால் ஏற்படுத்தக்கூடிய கவனங்கள் பலன்கள் என்பதை இப்போது பார்க்க போகிறோம். எப்போதுமே எந்த இடத்துல ஒரு கிரகம் உட்கார்ந்துருந்தாலும் சொல்லப்படக்கூடிய பலன்கள் எல்லாமே தனியாக இருந்தால் வரக்கூடிய பலன்கள் தான். கிரகம் சேரும்போது ஒரு பலன், அந்த கிரகமே ஆட்சி பெறும்போது பலன், உச்சமாகும்போது பலன், வீசமாகும்போது பலன், இப்படிலாம் பலன்கள் மாறும். அதனால் வந்து ஒரு கிரகம் ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கிறது பலன் சொல்கிறோம்னா தனியாக அங்கே உட்கார்ந்துருந்தா வரக்கூடிய பொதுவான பலன்கள் தான். மாந்தி பகவான் ஒரு ஒரு ராசி சக்கரத்தில் லக்னத்தில், அதாவது 1வது வீட்டில் மாந்தி இருந்தால் ஏற்படுத்தக்கூடிய பலன்கள் அல்லது கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் பார்க்கும்போது, ஜென்ம லக்னத்தில் மாந்தி இருக்கும்போது ஒரு மனிதனுடைய தொழில் வாழ்க்கை, கர்மாக்கள், சுப நிகழ்ச்சிகள், திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் போன்ற விஷயங்கள் எல்லாம் சற்று தாமதப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள், தடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுபோல் மதிப்பு குறைவான சில சமூக அங்கீகாரங்கள், மதிப்பு குறைவான விஷயங்களில் சமூக அங்கீகாரம் அவங்களுக்கு கிடைக்கும். சமூக அங்கீகாரமே தவறான வகையில் அவங்களுக்கு கிடைக்கும். அவங்க மேலே என்ன நல்லது சொன்னாலும் அதை புரிஞ்சுக்க, பக்கத்தில் இருக்க புரிஞ்சுக்கிறது வந்து இவரை வந்து தப்பாக தான் புரிஞ்சுக்குவாங்க. அது மாதிரி ஒரு சில பலன்கள், சில சமயத்தில் இவரே தவறாக தான் சொல்லுவார். அந்த ஜாதகத்தை பொறுத்து நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் உடல் தோற்றத்திற்கு சிறு குறைபாடுகள் அல்லது வயதுக்கு மீறிய சில தோற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் ஏற்படுத்துவாங்க மாந்தி. மாந்தியாகப்பட்டவன் வந்து ஒரு பெரிய கிரகம் அல்ல, துணை கிரகம் தான், உபகிரகம் தான்.
சனியினுடைய புத்திரர்னு சொல்லப்படுறாங்க. அதனால் உபகிரகம்தான். அதில் வந்து இது வந்து ஒரு பெரிய கிரகத்த அளவுக்கு தாக்கத்தை ஒன்று ஜாதகத்தில் கொண்டு வராது. இருந்தாலும் ஏற்கனவே பலவீனமான ஒரு இடத்துல இவரும் போய் பலவீனப்படுத்தினா அது பெருசாக தெரியும். அந்த மாதிரி இப்போ ஏற்கனவே ஒருத்தர் பலவீனப்பட்டிருக்காரு, அவர் போய் இன்னமும் ஒருத்தர் அடிக்கும்போது என்ன ஆகும், அவர் இன்னமும் பலவீனம் ஆவார். அதனால் வந்து பலவீனப்படுத்துறதுக்கு மாந்திக் சக்தி உண்டு. ஆனால் மற்ற முக்கிய கிரகங்கள் அளவுக்கு இவரால் பலவீனப்படுத்த முடியாது. ஆனால் அந்த முக்கிய கிரகங்களே பலவீனப்பட்டிருக்கும் போது அதை போய் மாந்தி சந்திச்சுன்னா இன்னும் பலவீனப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் மாந்திக்கு உண்டு. அதனால் மாந்தி ஒரு மந்தத்தன்மை ஏற்படுத்துவான், ஒரு பலவீனப்படுத்துவான். ஆனால் அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு முக்கிய கிரகங்கள் அளவுக்கு பண்ண முடியாது அவனால் என்பதை அவன் மனசை வச்சுக்கணும். அதனால் சொல்லப்படக்கூடிய பலவீனமான பலன்கள் என்பது ஒரு அளவுக்கு தான் நடக்கும், பெரிய கிரகம் செய்கிற அளவுக்கு செய்ய முடியாது அவனால். அதே போல் லக்னத்தில் ஒருவருக்கு மாந்தி இருக்கும்போது ஒரு மந்தமானவராகவோ அல்லது எளிதில் நெருங்க முடியாதவராகவோ காணப்படுதல், அந்த மாதிரி தோற்றம் அவருக்கு ஏற்படுதல். ஆனாலும் தங்களுக்குள் ஒரு ஆழமான கருத்து குவியல் நிறைந்தவராக இருப்பார் லக்னத்தில் மாந்தியை வைத்திருக்கக்கூடிய நபர். அதே போல் லக்னத்தில் மாந்தி இருக்கும்போது, அதாவது உண்ணாம் வீட்டில் மாந்தி இருக்கும்போது நடத்தையாகப்பட்டது இவரை ஒரு பலவீனப்படுத்தக்கூடியதாக இருக்கும், அல்லது சோம்பலாக நடந்து கொள்ளக்கூடிய தன்மையோ, அல்லது சில சமயங்களில் மந்த புத்தியோடு உள்ளவர் போல விஷயங்களை சீக்கிரம் புரிந்து கொள்ள முடியாமல் தவிப்பதோ அல்லது அதற்கு பாதிக்கப்படுவதோ, இது போன்ற செயல்கள் நடக்க மாந்தியினால் வாய்ப்பு உண்டு. அதே போல் லக்னத்தை பாதித்தால், மாந்தி லக்னத்தை பார்த்தா கொஞ்சம் நோய்வாய்ப்படவோ உடல் குறைபாடுகளால் பாதிக்கப்படவோ வாய்ப்புகள் அதிகப்படுத்தும். அதே போல் வித்தியாசமான மனநிலை அல்லது சிந்தனை போக்குகள் உள்ளவராக இந்த மாந்தி லக்னத்துக்கு வரும்போது அவரை ஏற்படுத்தும். அதே போல் மாந்தி ஆகப்பட்டவன் நற்பண்புகளை குறைக்கலாம், ஒருவருக்கு இருக்கக்கூடிய லக்னத்துக்கு இருக்கக்கூடிய நற்பண்புகளை சற்று குறைக்கலாம், அது நற்பண்புகள் வெளிப்படுத்த முடியாத சூழல்களை அவருக்கு கொண்டு வந்து தரலாம். இதே போல் தலைவலி அல்லது பாரம் போன்ற விஷயங்கள் ஏற்கனவே இருந்துச்சுன்னா இதை அதிகப்படுத்துவார், பலவீனத்தை அதிகப்படுத்துவார். வாழ்க்கையில் சீக்கிரம் ஒரு குறுகிய காலத்தில் ஆண்களுக்கு வழுக்கை விழுவதற்கு காரணமாக இந்த லக்னத்தில் மாந்தி உட்காரும் போது கொஞ்சம் சீக்கிரம் வழுக்கை விழுதல், முடி கொட்டுதல் போன்ற விஷயங்கள் ஏற்பட வாய்ப்புகளையும் ஏற்படுத்துவார். அதனால் லக்னத்தில் இருக்கும்போது எந்தெந்த விஷயங்கள்லாம் பலவீனப்படுத்துவார் என்பதை பார்த்தோம். இது இந்த விஷயங்கள் எல்லாம் ஒருவர் கவனமாக இருந்து கொண்டால் அதனுடைய பலவீனத்தை அவர் முடிந்தளவுக்கு குறைத்து கொள்ளலாம். ஏனென்றால் இது பெரிய கிரகம் இல்லை என்பதால், உபகிரகம் என்பதால் தாக்கம் குறைவாக தான் இருக்கும். ஏற்கனவே பசியோடு இருக்கிறவங்களுக்கு வந்து மேலும் ஒரு நாள் பசியோடு போட்டோம்னா அவங்க இன்னும் துன்பப்படுவாங்க. அது மாதிரி தான் மந்தியினுடைய வேலை. அதனால் ஒருத்தர் நல்லா சாப்பிட்டுட்டு தானே ஒரு நாள் பட்டினி போட்டோம்னா அவனுக்கு ஒன்றும் ஆக போகிறது இல்லை. அதனால் அது எங்கே இருக்குது மாந்தி, அது எந்த இடத்த பலவீனப்படுத்துது, அந்த இடம் ஏற்கனவே எந்த அளவுக்கு பலவீனப்பட்டிருக்கு என்பதை ஒற்றி தான் நம்ம பலன் எடுக்கணும். இருந்தாலும் மாந்தியினுடைய அடிப்படையாக செய்யக்கூடிய லக்னத்தில் இருந்த அடிப்படையாக செய்யக்கூடிய விஷயங்களையும் அதில் என்னென்ன விஷயங்களை கவனமாக இருந்துக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ பார்த்தோம். இதுபோல் அடுத்து 11 ஸ்தானங்களிலும் மாந்தி இருந்தால் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து எமது ஜோதிட பதிவுகளுக்கு ஒத்துழைப்பு தந்து வரக்கூடிய நண்பர்களுக்கும் ஜோதிட ஞானம் தந்து வரக்கூடிய இறைவனுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன்.